ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஓகே இன்றைக்கி நடந்த எக்ஸாம்னுடைய அனாலிஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் டோட்டலாக வந்து எல்லா ஷிஃப்ட்டுமே என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டுருக்காங்க முக்கியமாக சயின்ஸ் அண்ட் ஜிக்க என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கொஸ்டினையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்க்குறது முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போல் ரெகுலராக ஒவ்வொரு நாளுடைய எக்ஸாமையும் எக்ஸாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் கரெக்டாக வந்து ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ தினமும் வந்து இந்த அனலைஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எக்ஸாம் எழுதுனவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணுமா இல்லை எல்லாருமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த எக்ஸாமில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அடுத்தது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் தோணும் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்மளும் வந்து இடையில மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுப்போம் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டோட்டலாக நமக்கு ஜென்ரல் இன்டலிஜன்ஸ் அண்டு ரீசனிங்ஸில் உங்களுக்கு முப்பது கொஷின் ஜென்ரல் சயின்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டு ஒன்றில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கொஷின் ஸோ மாட்ரேட்டாக வந்து கேட்டிருக்காங்க அதுபோல் ஜென்ரல் இன்டெலிஜன்ஸ் அண்டு ரீசனிங்ஸும் ஈஸி டு மாட்ரேட்டாக வந்து கேட்டிருக்காங்க முப்பது கொஷின் ஸோ இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஈஸியாக அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினேழுலேருந்து இருபது கொஷின் உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்க அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் உங்களுக்கு பதினெண் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்டுறாங்க இது வந்து ஷிஃப்ட்டு ஒன்றுக்கு ஃபிஃப்ட்டு டூக்கு நம்ம இப்போ ஷிஃப்ட் டூலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுலேருந்து இருபத்தாறு கொஷின் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் த்ரீலே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கொஸ்டின் கேட்டுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வந்து கொஷின்ஸ் கணக்கு வந்து ஏறும் குறையும் ஸோ ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்க லக்கு தான் இருக்குது ஓகேங்களா அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இங்கே மாடலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுலேயும் ஷிஃப்ட் டூ த்ரீலேயும் வந்து ஷிஃப்ட் டூவில் பதினாலேருந்து இருபத்தோரு கொஸ்டின் ஷிஃப்ட்டு டீ த்ரீயிலேருந்து பதினஞ்சு இருபது இருபது கொஸ்டின்னு அடுத்து ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி மூணு கொஷின் வந்து ஸ்விஃப்ட்டு டூவில் கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் த்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாலேருந்து பதினெட்டு கொஷின் ஷிஃப்ட்டு டூவில் கேட்டிருக்காங்க அடுத்து ஷிஃப்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து இருபது கொஷின் கேட்டிருக்காங்க அங்கே மொத்தம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாலேருந்து பதினஞ்சு கொஷின் ஷிஃப்ட்டு டூவில் ஃபிஃப்ட்டு த்ரீ இல்லை பதினெட்டுலேருந்து பதினஞ்சு கொஷின் கேட்டுருக்காங்க டோட்டலாக அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் ஷிஃப்ட்டு டூ ஷிஃப்ட்டு த்ரீ அறுபத்திலேருந்து எழுபத்தி மூணு கொஸ்டின்ஸுன்னா அங்கே போதும் கேட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம அனலஸ் பண்ணலாம் ஆல் ஷிஃப்ட்டுமே ஓகேங்களா டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் நம்ம வளர்த்தரலாம் எஸ்என்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா டூ கொஷின்ஸ் மாடேட்டாக வந்து கேட்டிருக்காங்க மூணு செக்ஷன்லையுமே ஸோ மூணு ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியோக்னோமெட்ரிகில் வந்து உங்களுக்கு த்ரீலேருந்து ஃபோர் கொஸ்டின் ஈஸி டு மாடேட்டாக கேட்டிருக்காங்க மூணு ஷிஃப்ட்லையுமே அடுத்து ப்ராஃபிட் வந்து லாஸில் த்ரீலேருந்து ஃபோர் கொஷின்ஸ் மூணு ஷிஃப்ட்லேயுமே கேட்டுருக்காங்க அடுத்து ஏஜ் கொஷினில் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க மூணு ஷிஃப்ட்லையுமே டைம் அண்ட் ஒர்க்கில் இரண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மூணு ஷிஃப்ட்லையுமே ஜியோமெட்ரிலேயே ஒரு கொஷ்டின் கேட்டுருக்காங்க மூணு ஷிஃப்ட்லையுமே ஈஸி டு மாடேட்டாக வந்து கேட்டிருக்காங்க ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு கொஷின் மூணு ஷிஃப்டியுமே ஈசி அண்ட் ஆவரேஜில் ஒரு கொஷின் ஈஸியாக மூணு ஸ்விஃப்ட்லேயும் கேட்டுருக்காங்க அண்ட் டிஏல வந்து பார்த்தீங்கன்னா டூ கொஸ்டின்ஸ் மாடேட்டாக வந்து மூணு ஸ்விஃப்ட்லேயும் கேட்டுருக்காங்க பர்சன்டேஜில் பார்த்தோம்னா டி இசி டூ கொஸ்டின்ஸ் ஈஸி டு மாடேட்டை வந்து கேட்டுருக்காங்க த்ரீ ஸ்விஃப்ட்லேயுமே அது வந்து பார்த்திங்கன்னா பிப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் ஈஸி டு மாடேட் தான் கேட்டுருக்காங்க ஓகே ஹே டோட்டலாக வந்து பார்த்தோம்னா தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து அவ்வளோதான் ஒன்று கேட்கலை ஆனால் வந்து உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா அந்த ஜிகே கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் விட ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சிம்பிளாக தான் இருக்குது இப்போ பார்த்த வரைக்குமே நல்லா தான் கேட்டிருக்காங்க அளவை விட ஸோ ஓவராலோ நல்லா கேட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் டாப்பிக் வைஸ் அடுத்து நம்ம ரீசனிங் பார்த்தாலும் நம்ம ஸ்விஃப்ட்டு ஒன்றில் பார்த்தோம்னா ஃபோர்லேருந்து அஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க மூணு ஷிஃப்ட்டுமே சைலாஜிஷன்ல அடுத்து வெண்ட் த்ரீ கொஷின் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டால் ஈஸி தான் எனக்கு வந்து ரீசனிங்குமே ரொம்ப பிடிக்கும் மேக் இந்த மேத்தமெட்டிக்ஸாக ரீசனிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் டூ கொஸ்டின் ஈஸியாக கேட்டுருக்காங்க மிரர் மேஜ்லையும் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஓல் அண்ட் அவுட் அவுட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கொஸ்டின் ஈஸியாக கேட்டுருக்காங்க கோடிங் அண்ட் டி கோடிங்கில் டூ இரண்டுலேருந்து த்ரீ கொஸ்டின் ஈஸி டூ ஈஸி டு மாடேடாக வந்து கேட்டிருக்காங்க அனலாஜியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்லேருந்து செவன் கொஸ்டின் ஸோ இதில் வந்து ரீசனில் எந்த டாப்பிக்லாம் அதிகமாக கேட்குறோங்களோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ அனலாஜிக்கில் வந்து நிறைய கொஷ்டின் கேட்பாங்க அதேபோல் சையாலஜிஸ்லாம் உங்களுக்கு நிறைய கொஷின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் ஈஸியாக கேட்டிருக்காங்க டேரக்ஷனில் வந்து ரெண்டு கொஷின் ஈஸி அண்ட் கேலண்டரில் இரண்டு கொஷின் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் இரண்டு கொஷின் ஈஸி டு மாடேட்டாக தான் கேட்டிருக்காங்க ஸோ கவுண்டிங் வந்து ஒரு கொஷின் ஈஸியாக கேட்டிருக்காங்க அது டோட்டலாக வந்து பார்த்தா ஈஸி டு மாடேட் வந்து மூணு ஷிஃப்ட்டுலேயுமே கேட்டிருக்காங்க சயின்ஸை நம்ம பார்த்துலாம் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எட்டுலேருந்து பதினொரு கொஷ்ட்ஷின் மூணு ஷிஃப்ட்டுலேயுமே தான் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒன்பது கொஸ்டின் மாடேட்டாக வந்து கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரிந்து மாடேட் தான் வந்து கேட்டிருக்காங்க பயாலஜியும் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஏழுலேருந்து பதினோரு கொஸ்டின் மூணு ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஒரு சில சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஆஸ்கார் அகாடமி விருது விழா எந்த நாட்டில் வந்து நடக்கிறது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் ஸோ ஆஸ்கார் அகாடமி விருது எந்த நாட்டில் நடக்குது அப்படின்னா லாஸ் ஏசஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்கு ஸோ அல்ட்ராசவுண்டை வந்து உருவாக்குது ஸோ எந்த விலங்கு வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து உருவாக்குது அப்படின்னா டால்ஃபின் ஸோ எல்லாம் அடுத்து வந்து போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள் ரோபோவை பயன்படுத்துவதற்கு முதல் இந்திய நகரம் ஸோ போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு வந்து ரோபோ வந்து பயன்படுத்துவதற்கு மு முதல் இந்திய நகரம் எதுனா இந்தூர் அடுத்து வந்து எந்த நாட்டின் நீண்ட கடற்கரை இருக்குன்னா கனடா ரொம்ப நீளமான மிகப்பெரிய கடற்க கடற்கரை எதுன்னா கனடா இரண்டாவது வந்து சென்னை மெரினா ஓகே அடுத்து வந்து அதிகாரத்தின் அழகு ஸோ வாட் அடுத்து வந்து திரைப்பட கொஷினுமே கேட்பாங்க திரைப்பட சம்மந்த கொஸ்டின் இயல்பி எக்ஸாமில் பாகுபலி இயக்குனருடைய ஓனர் யார் டேரக்டர் யாருன்னு கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்துக்கோங்க திரைப்பட விழாவில் சோனம் கபூர் வந்து நெய்யா அதாவது நெய்ஜா பானோன் படத்திற்காக சிறந்த நடிகை விருது வென்றார் அதாவது அடுத்து வந்து பத்மாவாசா திரைப்படத்தில் அலாவுதீன் கில்ஜி நடித்தவர் யாருன்னு கேட்டுருக்காங்க ஸோ அதாவது பத்மாவாசா திரைப்படத்தில் வந்து அலாவுதீன் கில்ஜியாக நடித்தவர் யாருன்னா ரன்வீர் சிங் அவர் தான் அந்த நடிச்சிருந்தார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து இங்கே சலவை சோடா பற்றின ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது என்ன கொஷின் அப்படின்றது நமக்கு கிடைக்கல அடுத்து வந்து பிஹெச் மதிப்பு பற்றினா இன்னும் இன்னொரு முக்கியமான சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த பிஹெஹெச் வந்து எக்கச்சக்கமான கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் வீடியோ நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இப்போ எல்பு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஹெச் கொஷின்ஸ் கேட்குறாங்க பிஹெச் ரிலேட்டடான கொஷின்ஸு முக்கியமாக தனிமை ஆவரத்தின அட்டவணை அதில் இருந்துமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க சயின்ஸை வரைக்கும் இதில் ரெண்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஏல்பி எக்ஸாமில் அனலைஸ் பண்ண எல்லா வீட்லேயும் வந்து பிஹெச் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் ஆச்சு இருக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சயின்ஸை பொறுத்தவரை அதில் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துறேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாயிரத்து பதினேழுலையும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து நோபல் பரிசு இரண்டாயிரத்து பதினேழு நோபல் இலக்கியத்துக்கான விருது வந்து வழங்கப்பட்டவர் யாரும் கேட்டுருவாங்க காசுவோ இஷிக்ரோ அவங்க தான் அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டு தேசிய விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட்டது எதுனா கிராமம் ராக்ஸ்டார் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து தேசிய விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட்டது எதுனா கிராமம் ராக்ஸ்டார் அடுத்து பெண்கள் தொழில் முனைவோர் தளம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா நிதி ஆயோக் ஸோ பெண்கள் தொழில் முனைவோர் தளம் தொடங்கப்பட்டது நிதி ஆயோக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரதமர் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஜப்பானில் கூட எது நம்ம இது மட்டும் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா கூட தான் நம்ம பிரதமர் கொஷின் பற்றி போட்டிருந்தோம் ஸோ வேர்ல்டு லெவலில் பிரதமர் பற்றின கொஷின் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் விரைவில் ஓகே ஜப்பான் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஷின்ஷோ அபோ அவர் தான் வந்து ஷின்ஷோ அவர் தான் வந்து ஜப்பானோட பிரதமர் ஷின்ஷோ ஓகேங்களா அடுத்து வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர் இது வந்து தெரிஞ்ச கொஷின் தான் அடுத்து வந்து சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகணம் எதுன்னா வியாழன் சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகணம் எதுனா வியாழன் இது சிம்பிள் கொஷின் தான் இந்த மாதிரியே சிம்பிள் லக்கு ஒரு கொஷின் ஒரு மார்க்கு ஈஸியாக வாங்குறதுக்குலாம் அடுத்து வெனிசுலாவின் ஜனாதிபதி யார் அப்படின்னா நிக்கலோமா மடுரோ ஸோ வெனிசுலாவினோட ஜனாதிபதி யாருன்னா நிக்கலோமா மடுரோ அடுத்து சுத்தமான ரயில் நிலையம் எதுனா ஜோத்பூர் அப்படியே சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் எதுனா ஜோத்பூர் அடுத்த கொஸ்டின் உலகில் சிறந்த வாழும் நகரம் எதுனா வியானா வியன்னா ஓகேங்களா உலகில் வந்து சிறந்த வாழும் நகரம் எதுனா வியன்னா அடுத்து வந்து போபால் விஷவாயு சம்பவத்தில் கசிந்த மெத்தில் ஐசோ ஸோ அதாவது மெத்தில் ஐசோ சை நேட்டின் வந்து ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ போபால் விஷவாயு சம்பவத்தில் வந்து கசிந்த மெத்தில் ஐசோ ஓகேங்களா ஐசோ சையோ நேட்டின் வந்து ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க சிஹெஜி த்ரீ என்சிஓ நீங்கள் இந்த ஆன்சர் க்ளிக் பண்ணியிருந்தீங்கன்னா சரியானே அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜேர்னலிசம் டூ தௌசண்ட் எயிட் வந்து ரெட்மை வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்றவர் யாருன்னு கேட்டார்கள் வில்லியம் மார்க் டெல்லி ஸோ ஜேர்னலிசம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டிக்கான ரெட்மை வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்றவர் யாருன்னா வில்லியம் மார்க் டெல்லி டெல்லி ஓகேங்களா கைத்தறி ஊக்குவிப்பதற்காக எந்த மத்திய அமைச்சரும் ஸோ எந்த மத்திய அமைச்சரும் வந்து பௌடெக்ஸ் அப்படின்றத வந்து தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எந்த கைத்தறி ஊக்குவிப்பதற்காக எந்த மத்திய அமைச்சர் வந்து எக்ஸெக் அப்படின்றது வந்து தொடங்கினார் அப்படின்னா ஜவுளித்துறை அமைச்சர் வந்து ஸ்மிருதி ராணி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தொடங்கினாங்க அடுத்த கொஸ்டின் தாவரங்களின் நெகிழ்வு தன்மைக்கு எந்த திசு பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோலன் கைமா சரிங்களா அடுத்து எந்த செயலி ஆக்சிஜன் காற்றுக்குள் வெளியிடப்படுகிற எந்த செயலியில் வந்து ஆக்சிஜன் வந்து காற்றுக்குள் வெளியிடப்படுகிறது தான் ஒளிச்சேர்க்கை அடுத்த ஒரு ஜிகே கொஷின் ஆப்பிள் நிறுவனத்துக்கு பிறகு எந்த நிறுவனம் வந்து தொள்ளாயிரம் பில்லியன் டாலர் வந்து வர்த்தகத்தில் வந்து முதலிடம் வகித்தது எதுனா அமேசான் நிறுவனம் ஆப்பிளுக்கு அப்புறம் தொள்ளாயிரம் பில்லியன் டாலர் வந்து ரீச் பண்ணி வர்த்தகத்தில் வந்து வர்த்தகத்தில் அடைந்தது எதுனா அமேசான் நிறுவனம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலை வாசல் தலங்களையும் இளவரசர் என்று அழைக்கப்படும் இடம் எதுனா கொடைக்கானல் ஸோ மலை வாசல் தலங்களையும் இளவரசர் என்று அழைக்கப்படும் இடம் கொடைக்கானல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டுருந்தேன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லாஸ் வேகஸ் போட்டியில் வந்து எத்தனை பதக்கம் இரண்டு பதக்கம் அடுத்தது வந்து எந்த நடுத்தர ஒலியும் அதிகபட்சம் தீவிரம் உள்ளது அப்படின்னா சாலிட் அப்படின்றது அடுத்தது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நூறு ஆண்டுகள் போர் நடைபெற்றதுனா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கூட்டு பிரதமரான எண்ணிக்கை வந்து என்ன கேட்கறேன் ஸோ இரண்டு கூட்டு பிரதான எண்ணி எண்களினோட எண்ணிக்கை என்னென்னா ஹச்சி ஹச்சிசிஎஃப் அது என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்று ஸோ இரண்டு பிரதான எண்ணிக்கை எண்ணிக்கைகளின் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்று அடுத்து பாராளுமன்றத்தில் மேல் சபையானது அழைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா ராஜ்யசபா ராஜ்யசபா அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ ஆசிட் கிங் அப்படிது என்ன அப்படின்னா கந்தகாமிலாம் ஹச்சு டு அப்படின்றது ஃபோர் ஆசிட் கிங் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போல் வீடியோ வந்து டெய்லி வந்து எக்ஸாம் எழுதுவோங்க கரெக்டாக எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் காற்றுருக்கலாம் கரெக்டாக ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு செய்யப்படும் டெய்லி இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உயோகமாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிலாக சந்திக்கலாம் நன்றி